கடந்த நாட்களில் அறிவுந்த தேவன் யேசுவாவின் டாடி, அவருடைய கேரக்டர் குணங்கள் எப்படிப்பட்டது என்று முறையாக வெளிப்படையாக அறிவிக்கப்படாததினால் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்ட ஜனங்களுக்கு தெரிந்தது உண்டே உண்டு தேவன் அன்பாக இருக்கிறார். God is love. And they talk about love all the time. தேவன் அன்பாக இருக்கிறார். சோ அப்படியாக தமக்கு அன்பு மட்டும் இருக்கு, அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று தேவன் தம்முடைய புத்தகத்திலே வார்த்தையிலே கூறவில்லை. அநேகமான பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பல பாஷைகளை பேசுகிறாலும் பிரசங்கி மூலம் போதகர் மூலம் வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒழிய வீட்டுக்கு போய் ஆராய்ந்து படிக்கிறது இல்லை. நான் கேட்டது சரியா? வெரி ஃபியூ, நூறுல ஒரு வீதம் ரெண்டு வீதம் ஜனங்கள் வீட்டுக்கு போய் டைம் எடுத்து நீ செய்கிறியா? யூ ஹாவ் டு டேக் டைம் ஓ ஸ்டீல் டைம். அது இந்த வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் என்று காட்டி களவெடுத்து கொண்டு போகும் நேரத்தை. ஸோ இன்று வரை அதி உயர்ந்த ஒரே உண்மையான தேவன் யெகோவா, அவருடைய ஒரு கேரக்டர் மட்டுமே சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன? தேவன் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். That's so. அன்பாகவே இருக்கிறார். அது அந்த அறிவு காணாது. ரெண்டு வார்த்தைகளை காண்பிக்கிறேன். இதை இருதயத்தில் எடுத்தால் தேவனுடைய கேரக்டர் உப புத்தகம் நாலு இருபத்தி நாலு உன் தேவனாகிய யெகோவா சுட்டெரிக்கிற நெருப்பு
அக்கினி என்று ஏழு முகத்தில் அது சொல்ல இங்கே பாவிச்சிருந்தாங்க. அக்கினி என்று சொல்லோட ஒரு உலக தெய்வம் இருக்குது. ஆகையால் வாசிக்கும் பொழுது சுட்டரிக்கிற நெருப்பு, அவர் எரிச்சல் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன், பெற்றாருக்கு தெரியுமா, போதர்களுக்கு தெரியுமா, கற்றுக் கொடுத்தார்களா, பிள்ளைகளுக்கு தெரியுமா, சுட்டரிக்கும் அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். How about this one? I'll be great. பயணப்புத்தகம் 34:16. யெகோவாவின் பெயர் எரிச்சல் உள்ளவர் என்பது போச்சு. ஆகையினாலே அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ள வேண்டாம். இந்த அவரை தவிர எந்த தெய்வம், எந்த ஒரு முண்டம் தெய்வம் எனப்பட்ட ஒரு பெயர் முண்டம் சிலை பணிந்து கொள்ள வேண்டாம். அவரது பெயர் அதி உயர்ந்த தேவனின் இரைச்சல். கஷ்டமாயிருக்கு, அதுதான் வார்த்தை உருகிறது. That's what the word says. What about இது பழைய ஏற்பாடு. இது அடுத்த பாதாள வஞ்சிப்பு முதல் உடன்படிக்கை. இந்தவன் வேறு, புதிய உடன்படிக்கை. இந்தவன் வேறு, சுத்த வஞ்சிப்பு. அவரை சொன்னார், நான் யாவே, நான் மாறாதவர். அவருடைய கரெக்டா மாறினா எப்படி தேவனாய் இருக்க முடியும்? மனுஷன் மாத்தி நடிப்பான் தன் சுபாவத்தை. புதிய ஏற்பாடு ஒன்று கொண்டிருந்தியல் 10:22. நாம் யாவைக்கு எரிச்சலை தூண்டலாமா? கேள்வி. விரும்பாத காரியங்களை செய்தால் தூண்டலாம். அவருக்கு எரிச்சல் உண்ட
கிளம்பிச்சதோ அவ்வளவு பேர்தான். இன்னொருடத்துல பட்சிக்கும் நெருப்பு, சுட்டறிக்கும் நெருப்பு. நம்முடைய இழுகையும் என்றால் தேவன் சுட்டரிக்கிற நெருப்பாய் இருக்கிறாரு. சோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பிரிச்சு பிழையாய் வழங்கிக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இவைகளை பார்க்க வேண்டும். உண்மையை அறிய வேண்டுமானால் ஆல்ரைட், we will continue அவருடைய நாளில் இந்த உண்மையான கேரக்டர் of the most high God, அதி உயர்ந்த தேவனின் கேரக்டர் கட்டாயம் தெரியப்படும். அவரோடு நெருங்கி பழகுவதற்கு முதல் மனுஷனாகிய ஆதாம் எபிரேய சொல் அர்த்தம் மனுஷன். மனுஷன் கொடுத்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் ஆலோசனை புத்திமதி கேட்க வேண்டியது. தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பழத்தை சாப்பிடவே சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. அந்த பழத்தை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அதாவது செத்துக்கொண்டு சாவாய். இதை மாறி கீழ்படியாமல் போனான். அதனாலே பிள்ளைகள் பாம்பின் உருவத்திலே வந்த பிசாசு
வஞ்சித்து வாழி அவன் வஞ்சிக்கப்படவில்லை. அவன் மூலமாக உலக மனுஷ குலம் அனைத்தையும் பாம்பின் அதிகாரத்துக்கு உள்ளாக கொண்டு வந்தது. இதுதான் ஆரம்ப உண்மை. The whole human race came under the authority of the devil because of the rebellion of Adam. மனுஷர்கள் ஆண்கள் பெண்கள் இலங்கை மட்டுமல்ல எல்லா தேசத்திலும் எல்லாரும் கேளுங்கோ, இதை நீங்கள் தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்க, ஏனென்றால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத குடும்பங்கள் ஜனங்கள் சபைக்கு வர போறேன், நான் வரலாமா? அவர்களுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்க அவர்களை பொறுத்தவரையிலே இயேசு இன்னும் ஒரு சாமி. இப்பதான் இல்லை, 30 வருஷங்களுக்கு முன்பு வேறு குறைய இயேசு சுவாமி என்று சொல்லுவார்கள் கத்தோலிக்கர். இயேசு சுவாமி நீ கேட்டிருப்பாய், எப்படியாவது பிரச்சனை தீர வேணும், அந்த சூனியம் உடைய வேணும், அந்த கல்யாணம் கைவிட வேணும், வெளியூர் போக விசா கிடைக்க வேணும், எப்படியாவது அந்த நோய் குணமாக வேணும். யார் மூலம் குணமாகிறாலும் அது அல்ல சொல்லுவார்கள், யார் குத்தி அரிசியாகட்டன். இதுதான் பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் அபிப்பிராயம். தெரிந்தோ தெரியாமலும் அநேகம் பேருக்கு தெரியாது, இப்பொழுது கூட உலகம் அனைத்தையும் அது காரத்துக்குள்ளாக வைத்து அவன் குழப்பி ஆண்டு கொண்டிருக்கிறான். ஏசுவை சொன்னான், அவன்தான் அதிபதி, ஆனால் அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டாயிற்று. ந
நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. கண்டித்து உணர்த்துகிறது யார்? உயிர்த்தெழுந்த யேசுவா. உயிர்ப்பிக்கும் ஆவி. நான் சொன்னேன், எல்லா தேசங்களிலும் தேசங்களிலும் சிறைச்சாலைகள் உண்டு. அங்கே ஏதோ ஒரு குற்றத்துக்கு அல்லது குற்றம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், அனைத்து வைத்திருக்கிறார்கள். இலங்கையிலும் நாம் அவர்கள் எல்லாரும் ஆருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அவர்களின் அதிகாரத்துக்கு கீழே அடிபட்டு இருக்கிறார்கள். ஓகே, ரைட். இப்ப லூக்காவுடைய புத்தகம் நாலு பதினெட்டு, யெகோவாவின் ஆவி, யெகோவாவின் ஆவி அவரே தான் என்னுடைய உடல், நானேதான் உன் உடல், நீயேதான் ஒருவரால் அல்ல. நாங்கள் மாபிசம் தேவன் ஆவியாக இருக்கிறார். யெகோவாவின் ஆவி என்மேல் இருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை பூசினார். அவருடைய பிரசன்னத்தால் இருதயம் காயப்பட்டவர்களை குணமாக்கவும், காயப்படும் இடம் மனம், காயப்படும் இடம் உணர்ச்சிகள், your trouble, your hurt, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. There you go. இந்த வார்த்தைக்கு வரத்தான் தேசங்களின் சிறைச்சாலை குறித்து பேசினான். சிறையிருப்பிலே இருக்கிறார்கள், பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ற அறிவு இல்லை. இருந்தால் எப்படியாவது, ஐயோ யாராவது என்னை விடுதலையாக்கோ. இச்சுவின் வாழ்க்கையாகிய வெளிச்சம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே யாராய் இருக்கட்டும்,
படித்தவர்கள் படிக்காதவர்கள் பல பாஷைக்காரர்கள் எந்த மதமாயும் இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாய் இருக்கட்டும் கத்தோலிக்கம் ஆங்கிலிக்கம் மெதடிஸ்ட் வேஜி ஸ்ரீயோன் பார்வோட் யாராயும் இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை இல்லாதவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள் வெளியாலே கிறிஸ்தவ மதம் அல்லது வேறு ஏதாவது மதம் நானே வாழ்க்கை என்கிறவரை பற்றி கொண்டு தேவனிடத்துக்கு போக வழியாயிருக்கும் அவர் நானே வழி அவரை பின்பற்றாமல் இதுவும் தங்கள் இருக்கும் சபையை பற்றி கொண்டார்கள் நிலைமையை ஆராய்ந்து பாருங்க இந்த வார்த்தைகளை நூற்றுக்கு நூறு வீதம் பிசாசு ஜனங்கள் கேட்க விடவே விடாது கேட்க உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் கவனமாகிகள் சோ இங்கே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை மெஷியா செய்ய போற ஊழியத்தை ஏசாயா ஏற்கனவே அறிவித்து அந்த இடத்தை கண்டுபிடித்து யேசுவா வாசிக்க தொடங்கினார் பாருங்க அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் புத்தகம் வந்தா சுருள் சுருள் அந்த நேரம் புத்தகம் எல்லாம் கொடுக்கப்பட்டது அவர் புத்தகத்தை விரித்தபோது இந்த இடத்தை அவர் கண்டுபிடித்தார் விரிச்சொன்ன அங்க வரல யெகோவாவின் ஆவி என் மேல் இருக்கிறார் ஏழைகளுக்கு நான் செய்தி அறிவிப்பதாக என்னை பூசினார் அவர் பிரசன்னார் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை குருடர் கண்கள் வாழ்க்கை இல்லாதவர்கள் குருடர்கள் விஞ்ஞானியும் குருடன் என்ஜினியர் குருடன் குருடன் டாக்டரும் குருடன் எல்லாரும் குருடன் அவருடைய வெளிச்சம் இல்லாதவர்கள் நானே உலக ஒளி அவரது வாழ்க்கை வெளிச்சம் ஒளியுடா கொண்டாடுகள் ஆடுகிறார்கள் ஒளி என்னது ஒளி யார் அதன் அர்த்தம் தெரியாது இந்துக்கள் திருவிழா கரிச்சவர்கள் ஒளி விழா எல்லாம் விழா விழுந்து போன விழா அர்த்தமில்லை
பார்வை இல்லாதவர்கள் யார்? குருடர்கள். இந்த கண் குருட அதை குறைத்து சொல்லவில்லை. தேவனுடைய வெளிச்சம் இல்லாதவர்கள் குருடு இருதய தலை இந்த உடல் கண் பாக்கம் எல்லாத்தை இங்கே குருடு ஏன் பிரதனே நீ யார்? யார் உன்னை உருவாக்கியது? மெய்யான ஒரே தேவன் யார்? அவருடைய மகன் யார்? அவருடைய பேர் என்ன? இந்த உலகத்தை ஆளுகிறவன் யார்? இந்த கேள்வி ஒன்றுக்கு போய் விடை இல்லாதவர்கள் குருடர்கள். ஓகே, சோ ஆதாமின் முரட்டாட்டத்தினால் உலக ஜனம் அனைத்தும் அவர்கள் பிசாசின் வல்லமை கொள்ளாகி இருக்கிறார்கள். ஒன்று யோகானன் 5:19. உன் பைபிளோடு கத்தோலிக் பைபிளையும் எதுவோ செக் பண்ணி பார். ஒன்று யோகானன் என்று சொன்னால் முதலாம் அருளப்பர் 5:19 உங்கள் புத்தகத்தில் அருளப்பர் என்று இருக்கும். பாலுக்கு சின்ன பேர் அப்பர், ஜோசபுக்கு சூசிய அப்பர். சரி, சோ இப்படிப்பட்ட ஜனங்கள் இருளிலே பறந்து இருளிலே வாழ்ந்து கலிலேயாவிலே அப்படியாய் இருந்தார்கள். யேசுவா ஊழியம் செய்ய போகும் முன் ஏசாயா 9:20 மரண இருளில் உட்கார்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நடக்கிறால் வாழ்கிற எப்போதும் இருதயத்தலைமை இருளே வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அந்த வெளிச்சம்? யேசுவா இயேசு கிறிஸ்து. அவர் தெரிவு செய்த ஊழியர்கள் பைபிள் காலேஜுக்கு போகவில்லை, கடற்கரையிலே தெரிவு செய்தார். மாத்தி போட்டார். சோ உலகத்தின் அதிகாரியாக இருக்கும் பிசாசானவன் அவனுக்கு கீழே லட்சம் 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 கோடி கணக்காக அவனுடைய வேலையாட்களை வைத்து வான மண்டலங்களிலும் இருந்து பூமியிலேயும் பட்டணங்கள் தேசங்கள் கிராமங்கள் வீடுகள் தெருக்கள் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி தேவனுடைய திட்டத்தை தடை பண்ண அவர் கற்பத்திலே கருக்கூட்ட வைத்து
உருவாக்கிய மனுஷர்களை கற்பத்திலேயே பிடித்து அல்லது பிறந்த உடனே சிறு வயதுகளில் பிடித்து இன்று வரை தேவனுடைய ராஜ்யத்தை அறியாது, உண்மையை அறியாது, இயேசுவை அறியாது, அவருடைய தாப்பன் மெய்யான ஒரே தேவனை அறியாது, இருதயத்திலே குருடை போட்டு வைத்திருக்கிறார். ஐம்புலங்களால் மட்டும் வாழ்கிறார்கள். ஓகே, இவ்வளவு மட்டும் கேட்டியா? அவன் அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை என்னும் குருடு, மயக்கம், அறியாமை, அதிலே இருந்து தாங்களாக வெளியே வர யாராலும் முடியாது. நாட் ஒன் வெளியே வர முடியாது. இது உண்மை. இதுவைகளை அறிந்தே இயேசு கிறிஸ்து சொன்னால், எந்த ஒரு மனுஷனை மனுஷியை என் டேடி பிடிச்சு இழுக்காவிட்டால் யாரும் என்னண்டை வரமாட்டார்கள். Now you understand? ஏன் இழுக்க வேணும்? நீ டாடியே மாறும். கொஞ்சமாவது ஒரு சேர்த்து அவரது வார்த்தை ஒரு சேர்த்து சந்தோஷப்படுகிறாய். என்னை போல நீயும் இருளிலே சிறைச்சாலைகளே இருந்த மனுஷர்கள் டாடி இழுத்து மகனாகிய யேசுவை கொண்டு வந்ததனால் எங்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இழுத்து கொண்டு வந்தபடியால் இயேசு சொன்னார், என்னண்டை வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளமாட்டேன். மேல் ரெண்டு வரியை வாசித்து பார். டாடி எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருவார்கள், அதையா என்னிடத்தில் வருகிறவனை அல்லது வருகிறவனை நாம் தள்ளிவிட மாட்டேன். ஓகே, நான் சொன்னேன் அவர் இழுக்காமல் யாரும் வர முடியாது. ஏன்? பிசாசின் அதிகாரம். யாராவது நாங்கள் போய் சிறையில் இருக்கிற ஒருவனை பிடிச்சு எழுந்து வழியே கொண்டு வரலாமா? நோ. ஏன்? அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு கீழே அவர்கள் இருக்கிறார்கள். அரசாங்கமே
நீதிபதி மூலமாக அவர்களை சிறையிலே அடைத்தது. பிசாசு அடைத்து வந்ததற்கும் ஆக்கள் குருடர்கள் ஒரு ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவமாயும் ஏற்கட்டும். தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள், தேவன் யார், அவர் மகன் யார், ஏன் எனக்கு இது நடக்கிறது, ஏன் இந்த சூனியம் போகிறதில்லை, ஏன் தொடர்ந்து தடுமாற்றமாக இருக்கிறது, இதிலே தடக்கி விழுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. இதுதான் குடும்பங்களின் நிலைமை. படித்தவர்கள் படிக்காதவர்கள், குருடு முற்றிலும் குருடு. ஏன் அவன் நாளுகை செய்கிறான்? இதிலே எச்சுவாள் இல்லாதவர்கள், தேவன் அதி உயர்ந்த தேவன் இல்லாதவர்கள் முழு பேரும் குருடு. யுஎன், யுனைடெட் நேஷன், முழு குருடு. யேசுவா இல்லாதவர்கள் ஒன்றும் அறியாது. என்ன நடக்கிறது? இஸ்ரேல் யுத்தம் ஏன் என்ன முடியவில்லை? ஏன் பல நாடுகள் பேசாமல் இருக்கிறது? ஏன் உண்மையை தூக்கி பிடிப்பார் யாரும் இல்லை? ஒரு சிலரை தவிர. ஏன் பூமிக்கு அதிபதி பிசாசு லூசிபர் விழுந்து போற தூதன், அவர் ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் வித்தியாசமான சேஷங்கள் இருதயத்தை குருடாக்கி அவர்கள் உண்மைக்காய் நிற்க முடியாது. அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று தேசங்கள் ஜனாதிபதிகள் அதிகாரிகள் மதங்களை பின்பற்றும் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இல்லாதவர்கள் ஒன்றும் தெரியாது. அதனாலே பவுலை பவுல் அவரோட பேர் ஷாவுல், ஷாவுல் அவனை சந்தித்து வெளிச்சத்தை உண்டு பண்ணி தன்னை வெளிப்படுத்தி தமது வேலைக்காக பாலை அழைத்தார். சின்னப்பர் எவ்வளவு முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார் காண்பிக்கிறேன். 81-82 இதை இப்பொழுது அறிகிறேன் குறிப்பாய் காட்டினார். நாம் விட்டு விலக முடியாமல் இருந்தது காண்பிக்கிறேன்.
அப்போஸ்தலர் 26 16 பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. யாரோடு பேசுகிறார்? ஷவுல், சின்னபர். இப்பொழுது நீ எழுந்து காரூன்றி நேர், நீ கண்டவைகளை உனக்கு நான் தரிசனமாக காண்பிக்க போறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும், ஊழியக்காரன் வேலைக்காரன் சாட்சியாக, எதற்கு? உண்மைக்கு. ஏற்படுத்துவதற்காக உனக்கு என்னை காட்சி அளித்தேன், என்னை காண்பித்தேன். பேசுகிறவர் யேசுவா, இயேசு. கக்கரவன் ஷவுல், சின்னபர். பவுல் 17, உன் சொந்த ஜனங்கள் இடத்தில் இருந்தும் அந்நிய ஜனங்கள் இடத்தில் அந்நிய ஜனங்கள், அவன் சொந்த ஜனங்கள் யூதர்கள், அவன் யூதன், சின்னபர் யூதன். அந்நிய ஜனங்கள் புறஜாதிகள், நாங்கள் யூதர் அல்லாதவர்கள். உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, யேசுவை விசுவாசிப்பது, அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை பற்றி கொள்வது, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அவர் கொண்டு வந்த ராஜ்யத்தின் செய்தியை பற்றி கொண்டு விசுவாசத்தை கீழ்ப்படிவது, அதுதான். அதனாலே பாவம் மன்னிப்பு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கூடிய பரிசுத்தம் என்றால் அதுதான். பரிசுத்த ஆவி, பிரித்தெடுக்கப்பட்ட ஆவி, யாரோடையும் ஒப்பிட முடியாது. பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவனும் மகனும் ஒரே ஆவி. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உரிய உரிமை பங்கு, சொந்த பங்கை, எது அது? ராஜ்யம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் சொல்றதை பாருங்கோ. இருளை விட்டு ஒளி நடத்துக. இருள் பிசாசின் ராஜ்யம், ஒளி தேவனுடைய ராஜ்யம். யேசுவதான் வெளிச்சம், ஒளி. இருளிலே இருந்து கொண்டு ஒளி விழா கொண்டாடுவது பைத்தியம், குருட்டாட்டம், மயக்கம், பித்தலாட்டம். இருளை விட்டு ஒளி நடத்துக்கு, இதுதான் விடுதலை. ரட்சி பண்ணி சொல்லப்பட்ட தமிழ் சொல்,
இருளை விட்டு ஒளியை நடத்துக. சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு ஏச்சுவா அங்கீகரிக்கிறார். ஜனங்கள் சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். போல் நீ இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். எப்படி? Preaching the gospel of the kingdom of God. உடைச்சறையும் தேவன் நெருப்பாயிருந்தால் சுட்டரிக்கும் நெருப்பு. உப புத்தகம் 4:24. அவரது வார்த்தையும் நெருப்பு தானே. இஸ் நாட் மை வேர்ட் ஃபயர்? நெருப்பு அல்லவா போன்றதல்ல, என் வார்த்தை நெருப்பு அல்லவா? ஏன் அவர் நெருப்பு? The gospel is fire. இன்னொருத்தரை சொன்னார், பூமியிலே நெருப்பை போட வந்தேன். ஞாபகமா? அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன நெருப்பு? தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தி. சொன்ன இங்கேயும் அக்கினி பார்த்தீங்களா, பூமியின் மேல் நெருப்பை போட வந்தேன். அவரது வார்த்தையாகிய நெருப்பு இப்பொழுதே அந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். விருப்பம் இருந்தது. எத்தனையோ காரியங்கள் இந்த பாஸ்காவை உங்களோடு சாப்பிட கடைசி நான் விரும்பினேன். வாஜியாக இருந்தேன். இருதயம் இதற்கு கடைசி பந்தியில் எப்படி இருந்ததுன்னு யாரும் அறியார்கள். அவர் வெளிப்படுத்தினார் ஒழிய நாம் சோ சின்னவர்கள் சொல்லும் நேரத்தில் அவர்கள் இருளை விட்டு ஒளியை நடத்துக்கு. சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு இதுக்கு பிறகுதான், இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் சர்ச். இது அனுபவத்தில் வராதவர்கள்
சபைக்குள்ளே வர முடியாது. வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் இக்லேசியா கிரேக்க சொல், வெளியால் அழைக்கப்பட்டவர்கள். எங்கே வெளியால் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு சாத்தானின் அதிகாரத்தை விட்டு சிறைச்சாலையை விட்டு தேவனிடத்துக்கு வெளியே வந்தவர்கள் தான் சர்ச். வழங்கிட்டுதான் சந்தித்த போதகர் மாறும் பேயை சாத்தானை தகப்பனாக கொண்டு இருளுக்குள்ளே இருந்து ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். இப்பொழுது அத்தே காரியம் நடக்கிறது. தங்களுக்கு அண்டு சாதகமாக கூட்டங்களை ஏற்படுத்தி தங்களை போதகர் பாஸ்டர் என்ற பதவி கொடுத்து வழிநடத்துகிறார். ஏதாவது வித்தியாசமா? நாம் முன்பு நடந்தது இப்பவும் நடக்கிறது. சூரியனுக்கு கீழே ஒன்றும் புதிது அல்ல என்று சாலமோன் எழுதி வைத்தான். சோ ஐம் கமிங் பேக் டு த ஸ்கிரிப்சர். உரிமை பங்கு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிய நடந்தது சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பப்படி அவர்கள் கண்களை திறப்பதற்காக கண்கள் மூடப்பட்டது. ஏதே இல்லை. அவன் சொன்னான், உங்கள் கண்கள் திறக்கப்படும். பொய்யன் சொல்றார் போல், நீ போய் அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்து அதுதான் கொண்டு வந்த ஒரே நற்செய்தி. பல தடவை டீச் பண்ணியிருக்கிறேன். அவர்கள் கண்களை திறப்பதற்காக இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். கண்கள் தேவனுடைய நெருப்பாகிய அவரது வார்த்தை, அவரது நற்செய்தி, அவரது தேவ ராஜ்யம், அதன் மூலம் மட்டும்தான் இருதயத்தின் கண்கள் திறக்கப்படும். மற்றபடி அல்ல. We will see in our scripture, மறக்க முதல்ல இந்த வார்த்தை அப்போஸ்தல புத்தகத்திலே யேசுவா எனக்கு காண்பித்து மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு ஒரு வீடியோ, இருளை விட்டு ஒளிக்கு ரெண்டாவது வீடியோ. அப்ப டேப் எல்லாம் பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு மூன்றாவது வீடியோ.
முதல் தடவையாக வெளியிட்ட வீடியோ செய்தி 83 அல்லது 84. கூரை ஓலை கூரை அரைச்சுவர் சுத்தி வர இந்த வார்த்தை செய்தி கொடுக்கும் போது ஆமி போலீசல்ல ஆமி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரச்சனையின் நாட்கள் நாம் தமிழில் பேசியதை ராசர் சிங்களத்தில் கொடுத்தார். இன்னும் அது இருக்கிறது கட்டாயம். மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு யோகானன் 5:24. ஏசுவாவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் மரணத்தலை இருக்கிறார்கள். சாகவே சாவாய், சாப்பிட்ட நாளில் அந்த தவிர்க்கப்பட்ட மரத்தின் பலத்தை மரணம் உள்ளே வந்தது. அதான் ஏசு சொன்னார், மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. இந்த மூன்று செய்தியும் முதலாவதாக வெளியிட வழி நடத்தப்பட்டேன். இப்ப இருக்கும் இந்த கொஞ்ச அறிவு அந்த நேரம் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 26:18 வாசித்தது என்னால் விலக முடியவில்லை. வாழ்க்கை பராவிட்டால், உன் வாழ்க்கை மாறாவிட்டால், பிசாசின் சிறைச்சாலையிலே வாழ்கிறாய். நீ எங்கேயும் இருக்கலாம், கேத்தலிக், மெதடிஸ்ட், ஆங்கிலிகன், ஸ்பிரிச்சுவல், பாரோட், வடபா, அசம்பிளி ஆஃப் காட், சிபிஎம், சிஎஸ்ஐ, லேட்டன் மேட்டர். அவரை உடையவன், வாழ்க்கையை உடையவன் வழக்கமாக்காக்கள் ஆணியாக எழுதுகோ, வரும் நாட்கள் பொருளாதது நடந்து கொண்டிருக்கும் நாட்கள் இருள் மூடி முட்டி வந்திருக்கிறது. உண்மையை பொய்யன்றும், பொய்யை உண்மையன்றும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் யுத்தங்கள் தொடர்ந்து போகிறது. குறிப்பாக இஸ்ராயலின் யுத்தம் உண்மை பொது ஜனங்களுக்கு தெரியாது. ஏன் அவர்கள் பேர் இஸ்ரேல்? ஒன்று பேர் தெரியாது. யார் அந்த பெயரை கொடுத்தது தெரியாது. ஏன் அவர்கள் பிளாக், தேச கொடியில நட்சத்திரம், தெரியாது. இருசலிபுக்காக ஏன் இவ்வளவு சண்டை தெரியாது. நியூஸ் ஏஜென்சி ஏதோ
தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உளறுகிறார்கள். இஸ்ரேலை உலகம் எரிச்சலோடு எதிர்க்கிறது தெரியாது. யார் தெரியாது, பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்த பொழுது அவர் என்ன சாதி தெரியாது. இப்படி இவைகளும் இன்னும் எத்தனையோ காரியங்களும் தெரியாமல் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு மேசியாவை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு தெரியும், அவர் அமெரிக்கன் அல்ல, தமிழன் அல்ல, நிச்சயமாக என்ன சாதி தெரியாது. நான் கொலோசியர் புத்தகம் முதலாம் அதிகாரம் பயம் கொண்டு அந்த வருது திருப்பி பன்னெண்டையும் வாசிப்போம். ஒளியில் உள்ள, அதாவது இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வந்தவர்கள், தேவனாலே இழுக்கப்பட்டவர்கள், ஒளியில் உள்ள வாழ்க்கை பெற்றவர்கள், பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவான்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தில், எது சுதந்திரம், தேவனுடைய ராஜ்யம், அவர்கள் பெற்ற அதிகாரம், அவர்கள் பெற்ற விடுதலை பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகியவரும். யார் தகுதி உள்ளவராகினது? அது உயர்ந்த தேவன், இஷ்வாவின் தாப்பன், அவர் மகன் இரத்தத்தின் மூலம் எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். பைமோண்டு இருளின் அதிகாரத்திலே இருந்து பிசாசின் சிறைச்சாலை நம்மை விடுதலையாக்கி, இதுதான் பேர் ரட்சிப்பு. ஸ்டார்ட் ஸ்டார்ட் இருளை இந்த வழியில் வந்தோம், பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலையாக ஸ்டார்ட் விட்டு வெளியப்பட்டு வெளிகட்ட மாதிரி இஸ்ரேல் தொடர்ந்து அந்த விடுதலையை காத்துக்கொண்டு உண்மைகளை நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் விடுதலையாக ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள். 24:16 நீ பார்க்கிறத அதி உயர்ந்த தேவனும் யேசுவாவும் பார்க்கிறார்கள். எந்த இடத்துல எது நடக்குதுன்னு அவர்களுக்கு தெரியும். எந்த வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும்.
அதிகாரம் பிசாசின் சிறையில் இருந்து நம்மை விடுதலையாக்க தமது அன்பின் மகன் ராஜ்யத்துக்கு. I like that scripture. அன்பின் மகனின் ராஜ்யம் உட்படுத்தினவருமாகிய இதுதான் விடுதலை, இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த இடத்திலே நிற்கப்படும் அவர் வரும் வரை. ஒருதான் விடுதலையாக வந்து காணாது ராஜ்யத்துக்கு, அன்பின் மகனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற டாடிக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனாகிய இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், யெஷுவா அவருடைய இரத்தத்தினாலே பாவம் இல்லாத இரத்தம், பாவ மன்னிப்பாகிய ரிடெம்ஷன், மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்க பாருங்கோ, ஜனங்கள் காசில்லாத நேரம் தங்கள் மாலையோ மோதிரமோ எதையும் கொண்டு போய் பேங்கரை ஈடு வைப்பார்கள். பேங்க் காசை கொடுக்கும். ஈடு வச்சத காசு அவர்களுக்கு எப்படியோ கிடைத்தது. மீட்க போறார்கள், ஈடு வச்சத மீட்க, அதுதான் ரிடெம்ப்ஷன். ஆனால் பாவத்தினாலே ஒப்பு கொடுத்த ஜனங்கள் சிறையில்லை, பிசாசின் சிறையில்லை. எங்களை மீட்க தேவன் கொடுத்த பணம், பணத்தை போல என்ன தெரியுமா? மகனின் ரத்தம். அவர் அவருடைய ரத்தம் பாவிகளை மீட்க மனுஷனும் ரத்தத்தை கொடுக்க முடியாது. என் பாவத்தால் கரைப்பட்டது. பரலோகத்தில் ரத்தம் இருக்கவில்லை, பூமியில பரிசுத்தம் இருக்கவில்லை, ரத்தம் இருந்தது. ஆகையினால் டாடி மகனோடு வைத்த உடன்படிக்கையினாலே மகன் மனுஷனாக வந்து மாசற்ற இரத்தத்தை பாவத்தின் தண்டனையாக ஒப்பு கொடுத்தான். Thousands of times, millions, the
மீது கோபம், அதையும் ஏற்றுக்கொண்டார். உள்ளே
மேலே யாரும் ஏறாமல் ஆவதில்லை. எத்தனையோ சாபங்கள், சந்ததியின் சாபங்கள், குடும்பத்திலே ஆக்கள் மறிக்க தாய் தகவன் அல்லது பின்னட்ட சந்ததியின் பெய்கள் சாவதில்லை. அவை அடுத்தடுத்த குடும்பத்தின் ஆக்களை, பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை பிடித்து கொண்டு உள்ளே குடியிருக்கும். ஏன் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை? தாய் தேபம் மாறின் பயங்கர அருவறுப்பான பொறுத்தார். மேல முதலாம் தலைமுறை எடுத்தால் ஆக மூன்று தலைமுறைகள் தான். இப்படியாக தலைமுறை போகும் நேரம் ஆரம்பத்திலே மேலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்டதான பாவத்திலே ஈடுபட்டார்கள், என்ன சூன்யத்திலே ஈடுபட்டார்கள். தேவனுடைய தன்மை எப்படியாய் வந்தது? பிள்ளைகள் கட்டுகளோடு பிறந்தார்கள், கர்ப்பத்திலே தாக்கப்பட்டார்கள். அந்த உடல் இல்லாத சாத்தானின் ஊழியர்களோடு நான் ஜீவிக்கிறார்கள். சொந்த முகம் இல்லை, சொந்த பார்வை இல்லை, இருக்க வேண்டியது. கர்ப்பத்திலே பலர் பிடிபட்டார்கள், கட்டுகளோடு பறக்கிறார்கள். ஐம்பத்தி ஆறு பாடல் செய் எட்டு ஆயிடும். துன்மாக்கால் எப்பொழுதும் ஞாபகம் வை, தேவரும் இல்லை, மகனும் இல்லை. அப்படிப்பட்டவர் கற்பத்தில் உற்பத்தித்தது முதல் கட்டுண்டு போகிறார்கள், பேதலிக்கிறார்கள். என்ன இது பாபம்? ஐம்பத்தி எட்டு மூன்று முறை தரவு தவறுகிறார்கள். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். பார்த்தீங்களா, பிறந்தது முதல் ஏன் கற்பத்திலே தாக்கப்பட்டார்கள்? பாம்பின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. ஜபம் பண்ண என்று சொல்லி நஞ்சின் நஞ்ச காக்கிறது தங்கட சொந்த விருப்பத்து சொல்லி. பாம்பு காக்கிறது நஞ்ச பு
புலி சிங்கத்துக்கு பட்டா மோசல கிட்ட வராது. பாம்பாட்டிகள் விரோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்தை கக்காவதப்படுகிற தன்னுடைய காதை அடைக்கிற செவிட்டு புட்டையனை போல் இருக்கிறார்கள். டேவிட் சொல்றதை பாருங்கள், தேவனே அவர்கள் வாயில் உள்ள பல்லுகளை உடைத்து போடும். வல்லமையான சிங்கத்தின் கொடுப்பு கொடுப்பு பல்லுகளை நொறுக்கிவிடும். So daddy is just about பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்த நாட்கள் வருஷங்கள் நேரம் கற்பத்திரையில் தொடக்கம் உள்ளே போன உடல் இல்லாத ஆக்கள் என்ன விதமாக என்ன காரணத்தில் யார் பழைய விட்டது பெற்றாரா அதுக்கு முதலா அல்லது உன்னுடைய பாவமா? அவர்கள் தொடர்ந்து குடியிருக்கிறார்கள். இந்த பேய்கள் உடல் இல்லாத ஆட்கள். நீ டாடியும் மகனட்டை நெருங்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீ வெறுக்காமல் அந்த பேய்கள் உடல் இல்லாத ஆட்கள் உன் கற்பத்திலே தாயின் கற்பத்தில் வந்தது. உன் வயது எத்தனை? 20 வருஷமாக உனக்குள்ளே குடியிருக்க சின்னம் தொடக்கம் உள்ளே இருந்து வளர்ந்தது. உன் வாழ்க்கையை நல்லாக படித்திருக்கிறது. உனக்கு இருக்க வேண்டிய வடிவான முகம் தேவன் கொடுத்தது இல்லை. ஏன் கோபமாய் காணப்படுகிறாய்? ஏன் இச்சியான முகம்? ஏன் பயங்கரமான முகம்? பயந்து போயிருக்கிறாய். இவைகளில் இருந்து நீ விடுதலையாக டாடியும் மகனும் உன்னுடைய பக்கம் உன் விரோதிகளை தம்முடைய விரோதியாக வேண்டுகிறார். பயண புத்தகம் 23:22 விட்டு கொடுக்காதே. நாட்கள் போக போக அவைகளில் யோசனைகள் உன் யோசனைகளோடு இணையும். அவைகளின் உணர்ச்சிகள் இந்த பேய்களில் உன் உணர்ச்சிகளோடு சேரும். அது சேர்ந்துதான் பாவத்திலேயே விழுறது, தூக்கி எறிகிறது, ஓடுறது வழியே. உன் உணர்ச்சிகள் அதோடு சேர்த்துவிடும். அதுக்கு பிறகு உன் சித்தம் அவைகளின் சித்தத்தோடு சேர்ந்து ஜீவிக்க அப்படியாய்
சேர்ந்து கலந்த பின் உன்னை குறிச்சு உரம் கொள்ளை குற்றம் சாட்டுவாங்க. என்னோட பைத்தியக்காரி, நீ நடிக்கிறாய், ஏன் ஜீவிக்கிறாய் சாகன்? இதுக்கு பிறகு என்ன ஒன்றுமே ஓடுறல, உனக்கு படிப்பு மேலே உன் தாப்பன் ஒரு தொங்கல், தாய் ஒரு தொங்கல், என்ன செய்ய போறாய்? ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. We will read that scripture 23-22 பயண புத்தகம் 21. அவர் பிரசன்னத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவர் பேதுரார், அவர் சமூகம், யேசுவின் சமூகம், அவர் வார்த்தைகளுக்கு சபையோடு யேசுவின் வார்த்தைகள், அவரை கோபப்படுத்தாதே, அவர் கோபப்படுவார், கோபப்படாத இயேசு. இந்தியா, இலங்கை என்னும் எத்தனையோ இடங்களில் அறிவிக்கப்படுகிறது, கோபமே வராத இயேசு. இனியவர் அவரை கோபப்படுத்தாது, உங்கள் மறுதல்களை துரோகங்களை அவர் பொறுக்க மாட்டார். என் பெயர் யார் பெயர் யெகோவா, அவர் உள்ளத்திலே இருக்கிறது. அவர் பார்த்தே கவனமாக கேட்டு நான் சொல்வது கேளலாம். நான் சொல்வது டாடி சொல்லும் வார்த்தைகளை ஏச்சுவா பேசுகிறார். கீழ்படிந்தால் நானும் சத்துருக்கள் பேய்களுக்கு சத்துருவாயும், உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயும் இருப்பேன். Receive the blessing. Shalom.